ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். ஸோ இம்ப்ளான்டேஷன் பீடிங்னா என்ன, அது எப்படி இருக்கும், எத்தனை நாளையில் இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, அதுவும் முக்கியமாக முதல் 2 மாதத்துக்குள்ளே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து 10-5-7 பேர் வரைக்கும் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடக்கும். பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அது எந்த மாதிரி வந்தால் அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங், இது பிரச்சனை இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வரும்போது அதை பற்றின நம்ம வந்து பயம் இல்லாமல் இருக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ உருவான கரு இருக்கு இல்லையா, அந்த உருவான கரு வந்து ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு ஒன்று இருக்கும், அங்கே வந்து ஃபஸ்ட்டு மிதந்துட்டுருக்கும். ஸோ ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் நம்ம கருமுட்டை இருக்கும். அந்த கருமுட்டையோட நம்ம ஓவலேஷன் டைமில் ஸ்பெர்ம் வந்துச்சுன்னா அப்போ வந்து அந்த கரு வந்து உயிர் பெறும். ஸோ அந்த கரு என்ன ஆகும், உண்டான கரு அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து நம்ம கர்ப்பப்பையோட சுவரில் வந்து ஒட்டிக்கிறோம், அதை தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒட்டுனாதான் அது அடுத்த ஸ்டேஜில் வளர ஆரம்பிக்கும். ஸோ அது ஒட்டுனதுக்கப்புறம் அதுக்கு பிளசண்டாக வரும், அதுக்கப்புறம் அதுக்கு இதய துடிப்பு வரும், அதனால் சுவாசிக்க முடியும், கை கால் அசைக்கும். ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜும் போகிறதுக்கு முன்னாடி அது கர்ப்பப்பை சுவரில் நல்லா ஒட்டணும், அதை தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வரும், ஒரு சிலருக்கு ப்ளீடிங் வராது. ஸோ எத்தனை நாள் இந்த ப்ளீடிங் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் கணக்கெல்லாம் வராது. இப்போ எப்படி நம்ம பீரியட் வருதுன்னா 3-5-6 நாள் வருது அப்படி, ஆனால் இது அந்த மாதிரி இருக்காது. ஜஸ்ட் வந்து ஒரு ஃபியூ டைம்ஸ் தான் வரும், இப்போ ஒரு நாளைக்கு தான் வரும், 1-2 டைம் தான் வரும். ரொம்ப லைட்டாக இருக்கும், ஹெவியாக இருக்காது, நம்ம பீரியட் அப்போ பேட் வைப்போம்ல அந்த அளவுக்கு இருக்காது, ஜஸ்ட் வந்து ஸ்பாட்டிங் தான் இருக்கும். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாலாம் இருக்காது, நார்மலாக உங்களுக்கு ஒரு செகண்ட் டே எப்படி ப்ளீட் வரும் அந்த மாதிரி ஒரு பிங்க்கு ஒரு ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ இது எத்தனாவது நாள் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரெக்னென்சியோட 5-8 வாரத்துக்குள்ளே நடக்கும். நாள் கணக்கில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாளைக்குள்ளே இந்த இம்ப்ளான்டேஷன் வந்து நடக்கும். ஸோ 35-60 நாளைக்குள்ளே நடக்கும். இது வந்து உங்கள் ஓவலேஷன் டைமை பொறுத்து தான் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடக்கும். உங்களுக்கு ஓவலேஷன் சீக்கிரமாகவே 14-ஆம் தேதியிலேருந்து நடந்திருக்கு அப்படின்னா இந்த இம்ப்ளான்டேஷன் ஒரு 30-35 நாளில் நடக்கும். உங்களுக்கு ஓவலேஷன் லேட்டாக இருக்குன்னா 50 நாளைக்கு மேலே தான் இந்த இம்ப்ளான்டேஷன் இருக்கும். ஸோ எனக்கு எப்படி இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 கிட்ஸு, ஒரு பையன் என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தைக்கு எனக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆச்சு. என்னோடய ஒரு 53-ஆம் நாள் போல் பார்த்தீங்கன்னா லேசாக ஸ்பாட்டிங், பட் எனக்கு அதை பற்றி சுத்தமாக தெரியல, இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வரும், 1/10 நாள் வரும் அப்படின்னு எதுவுமே தெரியலை ஃபஸ்ட்டு பேபிக்கு. ஸோ நான் ரொம்ப பயங்கரமாக பயந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன், நமக்கு வந்து பீரியட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு 53-ஆம் நாளில் ரெட்டு பட்டோன்னே. பட் அது ஒரு ஈவினிங் வந்துச்சு, நைட்டுக்குள்ளே அந்த ப்ளீடிங் நின்றுச்சு, ரொம்பவே லைட்டாக தான் வந்துச்சு. ஸோ அடுத்த நாள் தான் எனக்கு தெரிஞ்சது, பெரியவங்ககிட்ட சொல்லும்போது இது இந்த மாதிரி வரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் டாக்டர் போய் பார்த்தோம், அவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி வர்றது நார்மல் தான், ஒரு கொஞ்சம் நேரம் தானே வந்துச்சு, ஸோ பிரச்சனை இல்லைன்ட்டு எந்த ஒரு ஸ்கேன் எந்த ஒரு டெஸ்ட்டுமே எடுத்து பார்க்கல, அவங்க அனுப்பிட்டாங்க. பட் என்னோடய செகண்ட் பேபிக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக வரவே இல்லை இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து, எனக்கு ஜஸ்ட் ஸ்பாட்டிங் கூட வரவே இல்லை. ஸோ என்னென்னா இதுதான் விஷயம், இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பார்த்திங்கன்னா யாருக்கு வரும் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வர்றதுனால இது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. ஒரு பத்து பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அதில் 5 பேருக்கு இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து நடக்கும். இது 2-3 மணி நேரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து ஸ்பாட்டிங் இருந்துச்சு அப்படின்னா தப்பு இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக கூட அங்கங்கே உங்களுக்கு லைட்டாக இருக்குது அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. பட் 2 நாளைக்கு மேலே உங்களுக்கு ப்ளீட் ஆகுது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து வயிற்றில் வந்து ரொம்ப ஹெவியாக பெயின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இல்லை வேறு ஏதாவது வந்து பேபிக்கு ப்ராப்ளமாக இருக்கா அப்படின்றனால உடனே நீங்கள் வந்து டாக்டர் போய் பார்க்கணும். பட் நீங்கள் இப்போ தான் ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, ப்ரெக்னென்சி நீங்கள் வந்து கிட்டில் பார்த்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்கீங்க, ஒரு 40-45 டேஸ் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு லேசாக ஸ்பாட்டிங் படுது அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், அதுதான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லக்கூடியது. இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பையோட சுவரில் நம்மளோட கரு போய் ஒட்டுது இல்லையா, அது ஒட்டு போது நமக்கு நிறைய ஹார்மோன்கள் வந்து நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணோன்னே HCG அப்படின்னு ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகும். அந்த ஹார்மோன் மூலமாக தான் நம்ம பிளட் டெஸ்ட்டில் நம்மளோட ப்ரெக்னென்சி கிட்டலாம் ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஹார்மோன் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட இம்பேலன்ஸாக இருக்கும்போது தான் இந்த ப்ளீடிங் வந்து நடக்குது. ஸோ கொஞ்சம் நாள் ஆக ஆக இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை சரியாயிரும், அதுக்கப்புறம் இந்த ப்ளீடிங் வராது. இது 5-8 வாரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் நடக்கலாம், மோஸ்ட்லி மேக்ஸிமம்
60 நாளைக்குள்ளேயே இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நடந்துடும். எல்லாருக்கும் நடக்கணுமான்னு கேட்டால் கம்பல்சரி கிடையாது. ஒரு சிலருக்கு நடக்கும், ஒரு சிலருக்கு நடக்காது. சில பேர் தனக்கு ஸ்பாட்டிங் பட்டிருக்கு அப்படின்றத கவனிச்சிருக்க கூட மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு லேசாக ஸ்பாட்டிங் படுது அப்படின்னா ரொம்ப பயந்து டென்ஷன் ஆகாமல் ஜஸ்ட்டு ரிலாக்ஸாக ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள் ப்ளீடிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. லைட்டாக இருக்குன்னா நீங்கள் விட்டுருங்க, இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஒரு பிரச்சனை இல்லை. பட் ஹெவியினோடு இருக்குது அப்படின்னா அடுத்து நீங்கள் டாக்டர் போய் பார்த்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோடய பேர் ஸ்ரீஜா, அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.